பிரான்சிடமிருந்து 36 ரஃபேல் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. 59,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் ஊழல் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் ரஃபேல் ஒப்பந்த நடைமுறை சரியாக இருப்பதாக கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் ரஃபேல் விமான ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்புத்துறையிடமிருந்து திருடப்பட்டதாக தெரிவித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.